வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பைனாப்பிள் அண்ட் மட்டன் யூஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாதி பைனாப்பிளை நம்ம சின்ன சின்ன பீசஸாக அறுத்து எடுத்துக்க போகிறோம். மீதி பாதி பழத்தை நம்ம ஜூஸ் போட்டு அதை வந்து ஒரு கிலோ மட்டனை வந்து மேரினேட் பண்ண போகிறோம் ஒரு மணி நேரத்துக்கு. நீங்கள் அரைக்கும் போது தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க, பியூரியாக இருக்கணும். இப்போ இந்த தேவையான இன்க்ரீடியன்ஸை வந்துட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஆயிலில் பட்டை சேர்த்துக்கோங்க. இப்போது பெப்பர்ஸ் ஆட் பண்ணுற ஒரு ஸ்பூன். உங்ககிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா நீங்கள் வரமிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு வரமிளகாய் யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்குமே வணக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ண போகிறேன். ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போனதுக்கப்புறமா தக்காளி போட்டு வணக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட போகிறோம். பைனாப்பிள் ஜூஸில் ஒரு மணி நேரம் மேரினேட் பண்ணுற அந்த மட்டனை 2 விசில் வச்சு எடுத்துக்க போகிறோம். எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் ஆட் பண்ணக்கூடாது. அந்த பைனாப்பிள் ஜூஸ்லேயே மேரினேட் ஆகி அதுலேயே மட்டன்லேயே வந்துட்டு தண்ணி விடும். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு. எக்ஸ்ட்ரா நான் கொஞ்சம் கூட ஆட் பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா 2 விசில் விட்டிங்கன்னா கொஞ்சம் வேகாமல் கொஞ்சம் ஒரு முக்கால்வாசி தான் வெந்திருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ இந்த ஜூஸை வந்து நம்ம ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் சுண்ட விட போகிறோம். அது சுண்டும் போது தான் அந்த பைனாப்பிளோட ஃபுல் ஃப்ளேவருமே அந்த கறிக்குள்ளே இறங்கி நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கத பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். நீங்கள் ஸ்பைஸியாக சாப்பிட்ணுன்னு விரும்புனா இப்போ நம்ம அரைக்க போகிறதுலேயே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மிளகாய் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. கடாயில் எண்ணெய் விட்டு அந்த பைனாப்பிளை கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ அந்த மட்டனையும் அந்த பைனாப்பிள் ஜூஸ் இருக்கு இல்லையா அதையும் நம்ம போட்டு சுண்ட விட போகிறோம் இதிலே. இப்போ இந்த ஃபுல் பைனாப்பிள் ஃப்ளேவரும் கறிக்குள்ளே இறங்கிடும். இந்த டைமில் தான் நம்ம சால்ட்டு வந்து ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ சுண்டும் போதே அந்த சால்ட் ஃபுல்லாகவே இழுத்துரும். பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த திக் கன்சிஸ்டன்சி இருக்கிறப்போ நம்ம பேஸ்ட் ஆட் பண்ணணும். அப்போது இதுவும் அந்த பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல்லும் ஃபுல்லாக போகிற வரைக்குமே அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கிடும். இந்த கறியில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா வாட்டர் வந்துட்டு சுண்டுற வரைக்கும் ஃப்ளேம் அதிகமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பேஸ்ட் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆயில் அதிகமாக ஆட் பண்ணாதனால இது கொஞ்சமாக அடிப்பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் சிம்மில் வச்சு கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா சரியாக போயிடும். இப்போ இந்த பேஸ்ட்டும் அந்த ஜூஸும் நல்லா கறிக்குள்ளே பிளெண்ட் ஆகிற வரைக்கும் லைட்டாக சிம்மில் வச்சு வதக்கிக்கிட்டே இருங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும்.
நான் ரொமாலி அந்த மாதிரி டிஷ்ஷஸ் கூட நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுவீங்க. ரொம்ப சூப்பரான ஒரு எம்மையான ரெசிபி இது. மறுபடியும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.